ஸோ இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது மல்லிகைப்பூ செடி, ஒரு மொட்டு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் இன்னொரு மல்லிகைப்பூ செடி தான், இதுலேயே மொட்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் இது இன்னொரு வாழைமரம். நெக்ஸ்ட் ஐபிஸ்க்கு செம்பருத்தி பூ, இந்த பக்கம் திரும்பி இது ஒத்த செம்பருத்தி. ஸோ ரெண்டு செடி இருக்குது செம்பருத்தியே. ஸோ இதுவும் அடுக்கு செம்பருத்தி, இதில் எதுவும் பூ இல்லை. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஆலோவேரா இருக்குது, துளசி, அப்புறம் குப்பைமேனிக்கு. இது பச்சை மிளகா செடி, இந்த பச்சை மிளகாய் காய்ச்சிது, இப்போ எதுவும் இல்லை, பூ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நித்திய மல்லி, நேற்று நிறையா பூத்துருந்துச்சு, இன்றைக்கி ரெண்டு தான் இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். இது துளசி. ஸோ இது வெண்டைக்காய் செடி, கொஞ்சம் பூச்சி அரிச்ச மாதிரி இருக்குது, என்னன்னு பார்க்கணும். இந்த பனினால அப்படி இருக்குது. ஸோ இது பெரண்டை. நெக்ஸ்ட்டு இது முல்லை செடி. ஸோ முல்லையில் நிறையா பூத்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை. ஸோ இதில் தான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய காய் வந்துச்சு இந்த செடியில் தான், இப்போ ஏதோ காய் இல்லை, இப்போ இலை தான் இருக்குது. ஸோ சீசன் வந்தால் இது காய்க்கும். நெக்ஸ்ட்டு இது இன்னொரு முருங்கை செடி. ஸோ இதில் இன்னும் காயெலாம் வரல, வெறும் கீரையை தான் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். ஸோ மொத்தம் மூணு முருங்கை செடி இருக்குது, எல்லாம் பறிச்சிட்டோம் இப்போ, அதனால் மொட்டையாக இருக்குது. மறுபடியும் துளசி. நெக்ஸ்ட்டு இது லெமன். ஸோ இதில் இன்னும் லெமன் எதுவும் வரல, ஆனால் இலை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டீ போடுறதுக்கு. நல்ல முள் இருக்கும் இதில், ஷார்ப்பான முள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து தூதுவலை. ஸோ இது ஒரு ஹர்பு. ஸோ சளியெலாம் பிடிச்சா ரொம்ப நல்லா கேட்கும், கஷாயம் வச்சு குடிக்க வச்சுருக்கோம். ஸோ அதோடய பழம் பார்க்குறீங்களா, இந்த பழத்தை நம்ம காய வச்சு போட்டோனாலே அந்த செடி வந்துடும், ரொம்ப திக்கு ரெட்டாக இருக்குது. இது கற்பூரவல்லி. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா வச்சுருக்கோம் ரெண்டு தொட்டியில். இங்கே பாருங்கள் வெத்தலை, ரெண்டு வாட்டி வச்ச வரவே இல்லை, இந்த வாட்டி தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கு. இது வந்து மணத்தக்காளி கீரை, பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுவும் கீரை தான். ஸோ ஒரு டப்பாவில் இருந்தால் பத்தாது இல்லையா, அதனால் மூணு டப்பாவில் வச்சுருக்கோம் மணத்தக்காளி கீரையே தான். நெக்ஸ்ட்டு இது வந்து பசலைக்கீரை. ஸோ இதுவும் சாப்பிடலாம் நம்ம, இங்கே பாருங்கள் இல்லை. ஸோ இது பசலைக்கீரை. இது மிளகா செடி, இதோ இதில் ஒரு மிளகா கூட இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஓகே, நிறையா பூலாம் இருக்குது. ஓகே, இது அவ்வளோ காரமாக இருக்காது இந்த மிளகா. இது என்ன செடி, செவ்வாய், இது அரளிப்பூ. ஸோ சாமிக்கெல்லாம் போடுறதுக்கு. ஸோ நாங்கள் சாமிக்கெலாம் பூ வெளியிலேருந்தெல்லாம் வாங்குறது இல்லை, இங்கே ரெண்டு செடி இருக்குது, இதிலையே பறித்து போட்டுக்குவோம். இப்போ பூ கம்மியாக தான் இருக்குது, பறிச்சிட்டனால கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு துளசி, எங்கே பார்த்தாலும் இருக்கும் எங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் ஏன்னா அதுவே வளர்ந்துருது. அதுக்கப்புறம் இது குப்பை மேனிக்கிற. ஸோ ஏதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்ததுன்னா இதை போடலாம். ஸோ மறுபடியும் துளசி, நான் சொன்ன மாதிரி துளசி எல்லா பக்கமும் இருக்கும். இது வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காயில் ஒரு வெரைட்டி, இது சிகப்பு வெண்டைக்கான்ட்டு, தெரியுதா? சரி, இது விதைக்காக விட்டுருக்கோம், நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய், ஒரு மாதிரி நாட்டுக்காய், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ இதில் மொட்டு தான் இருக்குது இப்போதைக்கு, இதில் கொஞ்சம் பூச்சி வந்துடும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேன் துளசி இருக்குது. நெக்ஸ்ட் இது கொய்யா. ஸோ கொய்யாலேயும் ஒரு வாட்டி பூ வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் காயெலாம் எதுவும் வரல, பூ மட்டும் ஒரு வாட்டி வந்துச்சு, அவ்வளோதான். பட் இலையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது இதில் காய் வந்துச்சு ஆக்சுவலி, இந்த கொய்யா வந்து ஒரு வாட்டி காய்ச்சிது, இதுவும் கொய்யா தான்.
நெக்ஸ்ட்டு இது மாமரம். ஸோ மா இலைக்காக வச்சுருக்கோம், தெரியுதா? அழகாக வந்துருச்சு இப்போ மலைக்கு, ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்திருக்கும், இப்போ நல்லா கிளை விட்டு வளர்ந்துருச்சு. ஸோ இலைக்காக தான் வச்சு, இது பப்பாயா. ஸோ பப்பாளி வருதான்னு பார்ப்போம்னு வச்சுருக்கோம். இந்த பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கோம், பார்க்கலாம். சரி, இந்த வெண்டைக்காய் செடி ரொம்ப பழைய செடி, 1 இயர் செடியாக இருக்கும் இது. இப்போது எல்லா இலையும் போயிடுச்சு, இருந்தாலும் வெட்ட மனசு இல்லாமல் வச்சுருக்கோம். ஸோ புது இலை வருது. ஸோ இது வரும்னு நினச்சி நாங்கள் வச்சுருக்கோம், பார்க்கலாம். வரலன்னா வேறு விதை போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி கூடையே நாங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்னு வச்சுருக்கோம்.